வேலி தாண்டிடுச்சு வெள்ளாடு, மோடி வர்ற நேரத்தில் இது தேவையா, பாஜக எதிர்பார்க்கல, கீழியில் எடப்பாடி. அதிமுகவை ஓவர்டேக் செய்து கொண்டு கூட்டணியை அமைத்து வருகிறது பாஜக. அதிமுகவில் இதுவரை கூட்டணி முடிவாவதற்கு காரணம் என்ன, யார் காரணம்? எம்பி தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் திமுக மட்டுமே தற்சமயம் பலமான கூட்டணியை கட்டமைத்து வருகிறது. காங்கிரசுக்கு ஒரு சில இடங்களை கூடுதலாக ஒதுக்கி கூட்டணியை நிறைவு செய்யும் என்று தெரிகிறது. அதற்குள் மக்கள் நீதி மையத்திலும் உடன்பாடு எட்டப்படும் என்று நம்பப்படுகிறது. எனவே இப்போதைக்கு பலம் வாய்ந்த கூட்டணியாக திமுக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு மாற்றான இதே போன்ற பலமான கூட்டணியை அதிமுக முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பாஜகவையும் சமாளித்து மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பாஜகவுடனான கூட்டணி உறவை முறித்துக் கொண்டதிலிருந்தே அதிமுகவுக்கான ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை. திமுகவிலிருந்து சில கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே தவிர இன்னும் யாருமே கூட்டணிக்கு வரவில்லை. திமுக கூட்டணியையும் அசைக்க முடியவில்லை. ஜி கே வாசன், ஜான் பாண்டியன் போன்றோர் எப்படியும் தங்கள் பக்கம் வந்துவிடுவார்கள் என்று பெருத்த நம்பிக்கையில் காத்துக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி வந்தபடியே உள்ளன. தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன், பாவிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநேதன் போன்ற தலைவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துள்ளனர். இதைத் தவிர அமமுக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் ஏற்கனவே பாஜகவின் விசுவாசத்துக்குரியவர்கள் என்பதால் கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதுபோக தேமுதிக பாமகவை கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வந்து அதிமுகவின் இழப்பை சரிக்கட்ட பாஜக முயன்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாஜக வலுவான கூட்டணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிமுகவிலோ இன்னும் கூட்டணிக்கான அறிகுறி தெரியவில்லை. இப்போதைக்கு எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம் கட்சிகள் மட்டுமே அதிமுகவில் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர நினைத்தாலும் இரண்டு கட்சிகளுமே ராஜ்யசபா சீர்க்கை இருப்பதால் அதிர்ந்து போயுள்ளது அதிமுக. பாமகவிற்கு ராஜ்யசபா இடம் தர உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவுக்கு கொடுத்ததால் எங்களுக்கும் ராஜ்யசபா சீட் தந்தாக வேண்டும் என்று தேமுதிக பிடிவாதம் பிடிக்கிறதாம். அதிமுகவில் இருப்பதே 68 எம்எல்ஏக்கள் என்பதால் 2 எம்பி சீட் கிடைப்பது கஷ்டம்தானாம். அதனால் ராஜ்யசபா சீட் தர முடியாவிட்டாலும் கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உட்பட 3 தொகுதிகளை தருவதற்கும் அதிமுக ஓகே சொன்னதாக தெரிகிறது. ஆனால் மதுரையும் கேட்கிறதாம் தேமுதிக. மதுரையை ராஜசக்தி என ஒதுக்கப் போவதாக அதிமுக சொல்லியும் கூட தேமுதிக அதற்கு உடன்படவில்லையாம். எனவே தேமுதிகவுடனான கூட்டணியும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அந்த வகையில் பாஜக தன்னுடைய கூட்டணியில் தேமுதிக விழுந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள். இதற்கு நடுவில் கோவை மாவட்ட அதிமுக செயலாளரும் எம்எல்ஏவுமான அம்மன் அர்ஜுனன் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார். ஒரு தொண்டனை கூட பாஜகவில் இணைக்க முடியாது என்று அதிமுக சொல்லிக் கொண்டிருந்தாலும் வலுவான கூட்டணியை தமிழக பாஜக அமைத்துக் கொண்டிருப்பதை மறுக்க முடியாது. எனவே கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் காய் நகர்த்தல் இனி வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.